بسم الله الرحمن الرحيم الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் ஸலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழி நடக்கின்ற அவர்களுடைய சுன்னாவை பேணுகின்ற அமுல்படுத்துகின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எமக்கு செய்த அருளால், அவனுடைய கருணையால், அவனுடைய தனிப்பெரும் ரஹ்மத்தால் நாம் இப்படியான ஒரு நல்ல இடத்திலே மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக, மார்க்க கல்வியை பெருக்கிக் கொள்வதற்காக, ஈமானை அதிகரித்துக் கொள்வதற்காக இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். நாம் ஒரு குறுகிய சொற்ப பெயராக இருந்தாலும் நம்மை படைத்த ரப்புடைய பார்வையிலே எம்மை பற்றி அல்லாஹ் பெருமையாக பேசக்கூடிய, மலக்குகளுக்கு மத்தியிலே எம்மை பற்றி பெரிதாக அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டமாக இந்த இடத்திலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்புகளை நாம் இப்படியான சபைகளிலே உட்கார்கின்ற போது ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் நிரந்தரமாக இப்படிப்பட்ட மார்க்கம் சம்பந்தமான சபைகளுக்கு வருவதற்கு அது உதவியாக இருக்கும், எமக்கு ஆர்வத்தை கூட்டி தரும், மார்க்க கல்வியிலே ஒரு வகையான ஈர்ப்பை நமக்கு தரும். ஆகவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றுள்ள செய்தியிலே சொல்கிறார்கள், எந்த சமுதாயத்தினர் பள்ளி வாயிலே உட்கார்ந்து அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓதிக்கொண்டு அதை ஒருவர் மற்றவருக்கு படித்து கொடுத்து கொண்டும் இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சில அருள்களை செய்கிறான், சில நியமத்துக்களை செய்கிறான். அது என்னென்ன நியமத்து என்றால், அவர்களை விசேஷமான அருளால் அவர்களை சூழ்ந்து கொள்கிறான், அவர்களின் மேல் சக்கீனத் என்கின்ற அமைதியை பொழிகிறான், அவர்களை மலக்குகள் விசேஷமாக இப்படிப்பட்ட சபைகளுக்கென்று உள்ள மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். இதற்கு மேலாக வானிலே இருக்கின்ற மலக்குகளுக்கு மத்தியிலே என்னுடைய அடியார்களை பாருங்கள் என்று அல்லாஹ் எம்மை பற்றி வானவர்களுக்கு மத்தியிலே பெருமையாக பேசுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு சபையிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இன்றைய இந்த சபையிலே, இந்த வகுப்பிலே ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. என்ன தலைப்பு என்றால், ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் இந்த உண்மையான கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு முஸ்லீமாக மாறியதன் பின்னால் அல்லாஹ்தான் ஒருவன் என்றும், அவனே வணக்கத்திற்குரியவன் என்றும் உறுதியாக நம்பி அதை செயலில் கொண்டு வந்ததன் பின்னால், அல்லாஹ்வின் தூதரான
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்னுடைய இறை தூதர், அவர்கள்தான் என்னுடைய வழிகாட்டி, அவர்கள் சொன்ன பிரகாரம்தான் நான் வாழ்வேன் என்று உறுதியாக ஏற்றுக்கொண்டதன் பின்னால் தன்னுடைய இஸ்லாத்தை இவ்விரண்டு ஷஹாதத்தின் மூலம் பூர்த்தி செய்ததன் பின்னால் ஒவ்வொரு முஸ்லிமும் அதை பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறான். இந்த ரெண்டு ஷஹாதத், அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் என்று நாம் சொன்ன ஷஹாதத், இரண்டாவது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வழிகாட்டி தூதர் என்ற ஷஹாதத், இந்த இரண்டையும் தன்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பிலே சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த இரண்டையும் பாதுகாப்பதற்காக உலக வாழ்க்கையிலே தன்னுடைய நஃப்ஸுக்கு எதிராகவும் ஷைத்தானுக்கு மறைவான அந்த சக்திக்கு எதிராகவும் மனிதர்களில் உள்ள ஷைத்தானுகளுக்கு எதிராகவும் போராடி யுத்தம் செய்து இந்த ரெண்டு ஷஹாதத்தையும் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அப்படி பாதுகாத்து மரணித்தால்தான் அல்லாஹு தஆலா நிரந்தரமான சுவர்க்கத்தை பரிசாக உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறான். அப்ப எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நமக்கு எப்படி சொல்கிறான் என்றால், எப்படி ஒரு கட்டளை விடுத்திருக்கிறான் என்றால், வலா தமூதுன்ன, நீங்கள் மரணிக்க கூடாது, உங்களுக்கு மரணம் வரக்கூடாது, இல்லா வந்தும் முஸ்லிமூன், நீங்கள் ஏக இறைவனான அந்த அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டவர்களாகவே அன்றி உங்களுக்கு மரணம் வரக்கூடாது. அப்ப நீங்கள் என்னை சந்திக்க கூடாது, முஸ்லீம்களாக மட்டும்தான் என்னை சந்திக்க வேண்டும், முஸ்லீம் அல்லாமல் எனக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக இல்லாமல் ஏகத்துவ முஸ்லீம்களாக இல்லாமல் என்னை சந்திக்க வேண்டாம் என்று கடுமையான ஒரு கட்டளையை அல்லாஹ் குர்ஆனிலே போட்டிருக்கிறான். அப்ப எமது பொறுப்பு நாம் ஒவ்வொருவரும் முஸ்லீமாக வாழுவது, இஸ்லாத்துடன் இஸ்லாமிய கொள்கையுடன் வாழ்வது என்பது, அது நிறைய எதிர்ப்புகளை நாம் சமாளித்து தான் இஸ்லாத்திலே வாழ வேண்டியிருக்கிறது. ஈமானை கொள்கையை குழப்பக்கூடிய ஏராளமான சக்திகள் இருக்கின்றன, அதற்கு எதிராக நாம் எதிர்நீச்சல் அடிக்க வேண்டியிருக்கிறது. எனவேதான் ஏகப்பட்ட விஷயங்களால், கொள்கை குழப்பங்களால், தளர்ப்பங்களால் நிறைய பேர் அறியாமல் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுகிறார்கள், ஏற்றுக்கொண்ட இஸ்லாமிய அந்த வட்டத்துக்குள் இருந்து வெளியேறி விடுகிறார்கள். பாதுகாக்க வேண்டியவர்கள் அறியாமல் புரியாமல் சில கொள்கை குழப்பங்களால், சில செயற்பாடுகளால் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி சென்று விடுகிறார்கள். எனவேதான் அறிஞர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அதிகபட்சமாக என்னென்ன விஷயங்களால் ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து வெளியேறி விடுவான், முஸ்லீம் என்ற அந்த தனிப்பெரும் அடையாளத்தை இழந்து விடுவான் என்று ஆய்வு செய்து சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவ்வளவு விஷயத்திலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. இஸ்லாத்தை விட்டும் வெளியே செல்வதற்கு ஏராளமான காரணங்கள், ஆனாலும் ஒரு அறிஞர் முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்கின்ற அந்த அறிஞர் 10 விஷயங்களை மையப்படுத்தி ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். இந்த 10 ரொம்ப டேஞ்சரான விஷயம், இதில் நீங்கள் கவனமாக இருங்கள், இது இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய விஷயம் என்று 10 சொல்லியிருக்கிறார். நாங்கள் அந்த 10 இன்றைக்கு முதல் 5 விஷயங்களை இந்த இடத்திலே சுருக்கமாக சொல்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மறு 5 விஷயங்களையும் தெளிவாக பேசுவோம். இந்த 10 முதலாவது என்ன, ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் அந்த இஸ்லாத்தை விட்டும் அவனை வெளியேற்றக்கூடிய முதலாவது விஷயம் என்ன என்று கேட்டால், நீங்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய, தெரிந்தாலும் அதில் மிக கவனமாக இருக்க வேண்டிய, தெரிந்து மாத்திரம் போதாது எமது குடும்பங்களுக்கும் அதை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம்தான், அஷிர்க் என்று சொல்லப்படுகின்ற இணை வைப்பில் ஒரு மனிதன் மாட்டிக்கொள்வதாகும். அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ்வை முறிப்பதாகும், தன்னுடைய முதலாவது ஷஹாதத்தை எதிர்ப்பதாகும். அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் என்றால் அர்த்தம் என்ன, லா கிடையவே கிடையாது, இலாஹ வணங்குவதற்கு தகுதியுள்ள ஒரு கடவுள், வணங்குவதற்கு தகுதியுள்ள ஒரு இறைவன் கிடையவே கிடையாது, இல்லல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் அதற்குரியவன், வேறு யாரும் கிடையாது. அப்ப யாரும் கிடையாது என்று சொல்லிட்டு இந்த வணக்கத்தை யாருக்கு மட்டும் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம், இல்லல்லாஹ் அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான்.
யார் அந்த அல்லாஹ்? அவன்தான் என்னை படைத்தவன், இந்த உலகத்தை படைத்தவன், முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவன், முழு பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டிருப்பவன். அவனுடைய கட்டளையை தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அணுவும் அசைய முடியாது. அந்த இறைவன்தான் அல்லாஹ். அவனை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்ற உறுதிமானந்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் சும்ம ரசகக்கும் சும்ம யுமீதுக்கும் சும்ம யுஹீக்கும். அல்லாஹ் தான் உங்களை படைத்தான், அல்லாஹ் தான் உங்களுக்கு ரிசுக் அளிக்கிறான், அல்லாஹ் தான் உங்களை உயிர் வாழ வைத்திருக்கிறான், அல்லாஹ் தான் உங்களை மரணிக்க செய்கிறான். இந்த நான்கையும் இந்த உலகில் வேறு எவராவது செய்வார்களா? இந்த நாளையும் செய்வதற்கான ஆற்றல் வேறு யாருக்கும் உண்டா? நீங்கள் அல்லாஹ்வை போன்று யாரை யாரையெல்லாம் கடவுளென நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஹல் மின் ஷுரகாயிக்கும், நீங்கள் யார் யாரெல்லாம் கடவுள் என்று அல்லாஹ்வுக்கு நிகராக நம்பியிருக்கிறீர்களோ, இவர்களால் முடியுமாக இருந்தால் இந்த நான்கையும் செய்து காட்டட்டும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அர்ரூம் அத்தியாயத்திலே சவால் விடுகிறான். சுப்ஹானா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, இப்படிப்பட்ட குறைகளில் இருந்து நான் அந்த இறைவனை தூய்மைப்படுத்துகிறேன் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ்தான் வணக்கத்திற்குரியவன் என்பதற்கான முழு தகைமையையும் ஆற்றலையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறான். அப்ப இந்த உறுதிமானத்தை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஷஹாதத்தை ஒருவர் முறிக்கின்ற, அதற்கு ஆப்பு வைக்கின்ற ஒரு விஷயம்தான் இணை வைப்பு என்பது. அப்ப இஸ்லாத்துக்கு ஒருவர் வந்ததற்கு பின்னால் இணை வைப்பில் வீழ்ந்து விட்டால் அவருடைய இஸ்லாம் முடிவடைந்து விடுகிறது, முறிந்து போகிறது. மீண்டும் அவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டி வரும், மீண்டும் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்து அமல் செய்ய வேண்டி வரும், ஏற்கனவே செய்த அமல்கள் எல்லாம் வீணா போய்விடும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இணை வைப்பை பற்றி பயங்கரமாக எச்சரித்திருக்கிறார். அது எப்படி? அன்னிசா ஆல் இம்ரான் அத்தியாயத்திலே சொல்லும் போது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைப்பதை மாத்திரம் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, மற்ற எல்லா பாவங்களையும் நாளை மறுமையிலே விரும்பியவர்களுக்கு மன்னித்து விடுவான். ஆனால் இணை வைப்பில் வீழ்ந்து விட்டு ஒருவர் அல்லாஹ்வை நாளை மறுமையில் சந்தித்தால் மன்னிப்பே கிடையாது என்று அல் குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார். இந்த குற்றத்துக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது. ஏன்? இதை மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு செய்திருக்க வேண்டும். இணை வைப்பை மட்டும் நீங்கள், இணை வைப்பு நடந்து விடாமல் கவனமாக அதை பாதுகாத்து, தௌஹீதை பாதுகாத்து மரணத்திருக்க வேண்டும். அது மட்டும்தான் உங்களுடைய கோரப்பட்ட விஷயம். அதை மட்டும்தான் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி இருந்தான். அதில் தவறு விட்டு வந்தால் அல்லாஹு தஆலா அதை மன்னிக்க மாட்டான் என்று குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு முறை ஒரு பிரயாணத்திலே ஒட்டகத்திலே பின்னால் ஏற்றிக்கொண்டு நபியவங்க போய் கொண்டிருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க, நபியவங்க ஒட்டகத்திலே பிரயாணம் செய்கிறார்கள், முஆத் ரழியல்லாஹு அன்ஹு பின்னால் இருக்கிறார்கள். இப்போது நபியவங்க கேட்டாங்க, நபியவங்க அழைக்கிறாங்க, யா முஆத், முஆதே, முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, லப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே. இதோ அந்த லப்பைக் என்பது ஒரு பெரிய ஒராள் அழைத்து விட்டால் அதற்கு முழுமையாக நான் செவிமடுக்கிறேன், காது தாழ்த்தி கேட்கிறேன், அழைப்புக்கு அடிபணிந்தேன் என்று சொல்ற வார்த்தை தான் லப்பைக் என்பது. எனவேதான் அதை அல்லாஹ்வுக்கு நாம் ஹஜ்ஜிலே சொல்கிறோம் லப்பைக் என்று. அப்ப முஆத் அந்த வார்த்தையை சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் அமைதியா போறார். திரும்ப யா முஆத், முஆதே என்று அழைக்கிறார். திரும்ப முஆத் ரழியல்லாஹு அன்ஹு, ஆம் யா ரசூலல்லாஹ் என்று லப்பைக் என்று சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக போறார். சற்று நேரத்துக்கு பின்னால் மீண்டும் அழைக்கிறார்கள், யா முஆத், முஆதே. அப்ப நபி இவங்க மூன்று முறை அழைச்சிருக்கிறார்கள். அழைத்தது மட்டும்தான், விஷயம் எதையும் பேசவில்லை. அப்ப சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்காக, முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவனத்தை ரொம்ப ஈர்ப்பதற்காக, அவர்கள் மிக கவனமாக கேட்க வேண்டும் என்பதற்காக மூன்று முறை அழைத்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி. இப்ப சொல்ல போற விஷயம்
ரொம்ப முக்கியமானது என்பதை அது காட்டுகின்றது. இப்போ கேட்டாங்க மாதிடம் சொல்லல விஷயத்தை, நபி அவங்கட கற்பித்தல் முறையில் உண்டு என்ன என்றால் நபி அவங்க திடீரென விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. எப்படி அதை சொல்லுவார்கள் என்றால் கேள்வி பதில் மாதிரி தான் சொல்லுவாங்க. முதல் கேள்வியாக கேட்பாங்க. அப்போ எல்லோரும் நன்கு சிந்திப்பார்கள் என்பதற்காக, சிந்தனையை தூண்டுவதற்காக கேள்வியாக கேட்பாங்க. இப்போ நபி அவங்க கேட்டாங்க, யா முஆத் அதத்ரி மா ஹக்குல்லாஹி அலல் இபாத், அல்லாஹ்வுக்கு அடியார்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை இருக்கிறது, அது என்னவென்று உனக்கு தெரியுமா? இப்போ வேற பெரிசாக எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடியார்கள் என்ற நாம் நம்மட ரப்புக்கு ஒன்றே ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறது, அது என்னவென்று உமக்கு தெரியுமா? இப்போ மாதரதி அல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும் என்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய ஹக், கடமை, உரிமை, நாம் செலுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவனை தவிர வேறு யாரையும் வணங்காமல் இருப்பதாகும். என்ன சொல்றாங்க? இணை வைக்க கூடாது, அவனை மாத்திரமே வணங்க வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. இதை மட்டும்தான் அல்லாஹ் செய்யுமாறு சொல்லியிருக்கிறான். பிறகு கேட்டாங்க, அப்படி நாம் செய்தால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் என்று உமக்கு தெரியுமா என்று கேட்கிறார். இதை கரெக்டாக நாம் கவனமாக பேணி வந்துட்டால், இணை வைப்பு இல்லாமல் அவனை மட்டும் வணங்கி வழிபட்டு மரணித்து விட்டால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், அவன் செய்ய வேண்டிய கடமை எது என்று உனக்கு தெரியுமா என்று கேட்டான். அப்போ மாதரதே எல்லாம்னு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் தெரியும். இப்போ நபி அவங்க சொன்னாங்க, இப்படிப்பட்ட அவனுடைய அடியார்களை மறுமையில் அல்லாஹ் நரகத்தில் தண்டிக்காமல் இருப்பது அவனுடைய கடமையாகும் என்று அந்த இடத்துல வலியுறுத்துறாங்க. ஒரு அடியார் இந்த உலகிலே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவனுக்கு இடை வைக்காமல் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. எனவே தான் மதிப்புக்குரிய சகோதரர்களே, என்னவெல்லாம் வணக்கம் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறதோ, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், எதுவெல்லாம் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வணக்கம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ, இதில் நுணுக்கமான விளக்கம் இருக்கிறது. எதுவெல்லாம் வணக்கம் என்று அல்லாஹ்வின் தூதரும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ, அது அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டும். அதில் ஒன்றையாவது அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு நாம் செய்துவிட்டால் நாம் இணை வைப்பில் விழுந்து விட்டோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், எதுவெல்லாம் வணக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, தொழுகை மாத்திரம் வணக்கம் கிடையாது, எதுவெல்லாம் வணக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். அதில் ஒன்றையாவது வேறு எவருக்கும் செய்துவிட்டால் அந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதே நிலையில் மரணித்தால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இந்த இணை வைப்பு அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை இன்னொருவருக்கு கொண்டு போய் விடுவது, செலுத்துவது, இந்த தவறை அல்லாஹ் நபிமார்களை கண்டித்திருக்கிறான். இந்த தவறு விஷயத்தில் நபிமார்களுக்கும் கடுமையான எச்சரிக்கை விட்டிருக்கிறான். நிறைய பாவங்கள் விசுவாசிகளை விசுவாசிகளை என்று விழித்து வரும். இணை வைப்புளில் எல்லோரும் சமம். இறை தூதர்களே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இணை வைப்பை பற்றி எச்சரித்திருக்கிறார். கவனமாக கேளுங்கள், நபி அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே குர்ஆனிலே எச்சரித்திருக்கிறான். நபி அவங்களுக்கு குர்ஆனிலே தனிப்பட்ட ரீதியிலே எச்சரித்த விஷயம் இந்த இணை வைப்பு விஷயம் மட்டும்தான். அதே போன்று முழு சமுதாயத்துக்கும் குர்ஆனிலே எச்சரிக்கை விடுத்திருக்கிறான் இணை வைப்பு சம்பந்தமா. இந்த மூணையும் சொல்றேன். அல் அன்ஆம் அத்தியாயத்திலே 18 நபிமார்களை அடுக்கடுக்காக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 18 நபிமார்களுடைய பெயர்களை அல் அன்ஆம் அத்தியாயத்திலே அப்படியே வரிசையாக சொல்லி வருகிறான். என்று ஆரம்பிக்கிற அந்த வசனங்கள் கடைசியில இவர்கள் எல்லாரையும் சொல்லிவிட்டு கடைசியில அல்லாஹ் சொல்கிறான், ذلك هدى الله فبهداه مقتدي ذلك هدى الله يهدي به من يشاء من عباده. அதுதான் அல்லாஹ்வினுடைய நேரான வழியாகும். இந்த நபிமார்கள் எல்லாம் இருந்த வழி இருக்கிறதே,
அதுதான் நேரான வழியாகும். அல்லாஹ் நாடியவர்களை அவ்வழியில் செலுத்துவான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலவு அஷ்ரகு, இந்த நபிமார்களம் எவராவது, இப்ப நான் சொன்ன இந்த நபிமார்களில் எவராவது இணை வைப்பில் விழுந்து விட்டால், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை இன்னொருவருக்கு செய்தால் இவர்கள் நபிமார்கள் என்று நான் விடமாட்டேன். இவ்வளவையும் புகழ்ந்து விட்டு, நபிமார்களை இந்த அளவுக்கு புகழ்ந்து விட்டு சொல்கிறான். கடைசியிலே முடிக்கும் போது, இவர்கள் இணை வைப்பில் விழுந்தாலும் இவர்களுடைய செயல்கள் வணக்கங்கள் எல்லாவற்றையும் அழித்து விடுவேன், அவர்கள் வணக்கங்கள் எல்லாமே அழிந்துவிடும். அப்ப இணை வைப்பால் ஏற்படக்கூடிய முதலாவது விளைவு என்ன? அவனுடைய ஏனைய அமல்கள் எல்லாத்தையும் அழித்துவிடும். வலவு அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த எல்லா வணக்கங்களும் வீணாய் போய்விடும். நபிமார்களுக்கு எச்சரிக்கை, அவர்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஒன்றுதான் என்று எச்சரிக்கை விட்டிருக்கிறான். இது நபிமார்களுக்கு. அடுத்தது மலக்குகளுக்கு எச்சரிக்கை. பாருங்க, மலக்குகள் இணை வைக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ் அவர்களை அவனை வணங்குவதற்காக வேண்டியே கண்ணியமான அடியார்கள் என்று புகழ்ந்து குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். இவர்களையும் புகழ்ந்து விட்டு அந்த புகழின் கடைசியிலே அல்லாஹு தஆலா பனி இஸ்ரவேல் அத்தியாயத்திலே அவர்களை புகழ்ந்து விட்டு சொல்லும் போது சொல்கிறான், இந்த மலக்குகளில் எவராவது நானும் கடவுள் என்று, நானும் வணக்கத்திற்குரியவன் என்று அல்லாஹ்வுடன் சேர்த்து பேசினால், ஒமையகுல் மின்ஹும் இன்னி இலாஹும் மின் தூனி, நானும் வணக்கத்திற்குரியவன் என்று இணை வைப்புக்கு வழி திறந்தால் அவர்களை நரகிலே வீசிவிடுவேன். யாருக்கு எச்சரிக்கை? மலக்குகளுக்கு எச்சரிக்கை. இந்த விஷயத்தில் விட்டு கொடுப்புக்கு இடமே இல்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. இதில் மட்டும் நம்மளை படைச்ச இறைச்சகனிடம் மன்னிப்புக்கு இடம் இல்லை. இந்த தவறுக்கு இதே நிலையில் மரணித்தால், ஷிர்க்குடன் மரணித்தால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்போ மலக்குகளுக்கே இவ்வளவு தூரம் சொல்கிறான், நரகிலே வீசி விடுவேன். இந்த விடயத்தில் என்னுடைய ஹக்கான என்னை மட்டும் வணங்க வேண்டும் என்பதில் என்னிடம் இரண்டாம் விட்டு கொடுப்புக்கு இடமே இல்லை என்று அல்லாஹ் மலக்குகள் விஷயத்தில் சொல்லியிருக்கிறான். அதே போல அதே அத்தியாயத்திலே நபியவங்களை பார்த்தும் இரண்டு இடத்திலே எச்சரிக்கை விட்டுருக்கிறான். இதே பனு இஸ்ராயில் அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தஜ்அல் மஅல்லாஹி இலஹன் ஆஹர் ஃபதக்உத மத்மூமன் மஹ்தூலா. இது முதலாவது நபியே, இது நபியவங்களை பார்த்து சொல்கிறான், நபியே நீங்கள் அல்லாஹ்வுடன் இன்னொரு வணக்கத்திற்குரியவனை இணைத்து விட வேண்டாம், அல்லாஹ்வுடன் வணக்கத்திற்குரிய இன்னொருவரை சேர்த்து விட வேண்டாம். அப்படி செய்தால் கேவலப்பட்ட நிலையில் உம்மை அல்லாஹ் கைவிட்டு விடுவான். இது முதலாவது எச்சரிக்கை. நபியே உங்களுக்கு, நபியவங்க எவ்வளவு அந்தஸ்துக்குரியவங்க, அவங்களோட வாழ்க்கையில நபிமார்களின் வாழ்க்கையில் இணை வைப்பு நிகழாது. எமக்கு படிப்பினைக்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நபிக்கே இப்படியான எச்சரிக்கை. அல்லாஹ்வுடன் சேர்த்து இன்னொரு வணக்கத்திற்குரியவரை, கடவுளை இணைத்து சொல்லிவிடாதீர். அப்படி சொன்னால் கேவலமான நிலையில் உம்மை கைவிட்டு விடுவோம். இது முதலாவது எச்சரிக்கை. இந்த வசனத்து ஒரு அஞ்சாறு வசனத்துக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், வலா தஜ்அல் மஅ அல்லாஹி இலஹன் ஆஹர், அல்லாஹ்வுடன் வேறொரு வணக்கத்திற்குரிய கடவுளை நீர் ஆக்கிவிட வேண்டாம். அப்படி செய்தால் நபியே, பாருங்க எப்படி எச்சரிக்கை, பாருங்க, நபியே உம்மையும் தூக்கி நரகிலே வீசி விடுவோம். சுபஹானல்லாஹ். இணை வைப்பு விஷயத்தில் எச்சரிக்கை பாருங்க. நபிய அவங்களுக்கு சொல்றான், ஃபதுல்கா ஃபி ஜஹன்னம மலூமன் மத்ஹூரா, கேவலமான முறையில் நபியே உம்மை தூக்கி நரகிலே வீசி விடுவோம். அப்ப ஷிர்க் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதை காட்டுகின்றது. எனவே ஒரு மனிதன் இந்த கலிமாவை சொன்னதற்கு பின்னால் எதுவெல்லாம் இணை வைப்புக்கு கொண்டு போய்விடுமோ அதிலெல்லாம் கவனமாக இருந்து அவனுடைய இந்த ஈமானை, இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. பாருங்க, அதாவது நபிமாறு எப்படி இந்த விஷயத்தில் கவனமாக இருந்திருக்கிறாங்க, எப்படி பயப்பட்டிருக்கிறாங்க, எப்படி குடும்பத்தை இதிலிருந்து பாதுகாக்கணும் என்று முயற்சி செய்திருக்கிறார்கள். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹு தஆலா யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு சொல்கிறான். அவங்கட ஒரு வசியத்தை நமக்கு சொல்கிறான். அந்த வசியத்து படிப்பினைக்குரிய வசியத்து. அவங்க மரண வேளையில் இருக்கின்ற போது யாகூப்
அம் குந்தும் ஷுஹதா இத் ஹதர யஅகூப் அல் மௌத். யஅகூப் நபிக்கு மரணம் வந்த வேளையிலே நபியே நீர் அங்கிருந்தீரா? அங்கிருந்திருந்தால் யஅகூப் நபி என்ன எப்படி நடந்து கொண்டார் என்பதை நீர் புரிந்திருப்பீர். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது கால் அலிபனிஹி, மரண தருவாயிலே யஅகூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறாங்களாம், எனக்கு பின்னால் எப்படி சொந்த பங்கிடுவீங்க, எனக்கு பின்னாலே எப்படி தொழில் செய்வீங்க, பிசினஸ் விஷயங்களில் எப்படி நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க? இதையே அல்லாஹ் தஆலா வசியத்தாக சொல்லியிருக்கிறான். நபிமார்கள் அதே வசியத்தாக செய்தாங்க இல்லை. அப்போ யஅகூப் நபியுடைய வசியத் இந்த குர்ஆனில் இடம் பிடித்திருக்கிறது. அது அல்லாஹ்விடம் அந்த வசியத் அவ்வளவு மதிப்புக்குரியதாக மாறியிருக்கிறது. எத்தனையோ வசியத்துக்கள் நடக்கிறது, ஆனால் கடைசி வேதமான மறுமை வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய உயிரோடு வாழக்கூடிய இந்த குர்ஆனிலே ஒரு நபியுடைய வசியத் இடம் பிடித்திருக்கிறது. அதை அல்லாஹ் பிரத்யேகமாக நமக்கு சொல்லியிருக்கிறான். என்ன வசியத்தாம்? மரண வேளையிலே தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவங்க கேட்கிறாங்களாம், என்னுடைய பிரிவுக்கு பின்னால் மரணத்துக்கு பின்னால் நீங்க யாரை வணங்குவீர்கள்? அதுதான் அவங்களோட கவலை, அவங்களோட பயம் அதுதான். கேட்கிறாங்களாம், என் ஆண் மக்களே, என் பிள்ளைகளே, நான் மரணித்து உங்களை பிரிந்ததன் பின்னால், உங்களை விட்டு சென்றதன் பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று மாத்திரம் எனக்கு சொல்லுங்கள். அப்போ அவர்களுடைய பிள்ளைகள் சொன்னார்களாம், நஅபுது இலாஹக, நீங்கள் எந்த இரட்சகனை வணங்குனீங்களோ அந்த இறைவனை ஒரே இறைவனாக நாம் வணங்குவோம். உங்களுடைய மூதாதையர்களான நபிமார்கள் என்ன எந்த இறைவனை ஒரே இறைவனாக ஏற்று வணங்கினாங்களோ அவனைத்தான் நாம் வணங்குவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ராவிலே யாகூப் நபியுடைய மரண தருவாயிலே அவருக்கு இருந்த கவலையை பற்றி சொல்கிறான். அப்ப நபிமார்கள் கூட இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக கடைசி வேளையிலும் தன்னுடைய மக்களுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அப்ப நாம என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இந்த கொள்கையை ஈமானை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த தௌஹீதுக்கு எதிரான விஷயங்கள் என்னென்ன, என்னென்ன விஷயங்கள் சிர்கோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சிலர்கள் நினைக்கிறாங்க, தொழுவது மட்டும்தான் வணக்கம், எனவே இன்னொன்றுக்கு போய் சுஜூது செய்தால் தான் இணை வைப்பு, வேறு விஷயங்கள் நேர்ச்சி வச்சால் அல்லது பிரார்த்தனை செய்தால் அல்லது கஷ்டம் வந்தால் இன்னொருவரை கூப்பிட்டு அழைத்தால் இவைகளெல்லாம் இணை வைப்பாகுமா என்றெல்லாம் சில மக்கள் சிந்திக்கிறாங்க. எனவே அது இணை வைப்பு இல்லை என்று அவற்றை செய்து விடுகிறார்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே அவை எல்லாம் இணை வைப்பாக இருக்கிறது. இது முதலாவது விஷயம், இணை வைப்பு. அப்ப இந்த விஷயத்திலே நாம் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே தௌஹீதுடைய சம்பந்தப்பட்ட லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த சொல்லுக்கு விளக்கம் சொல்லப்பட்ட நூல்களை நாம் வாசிக்க வேண்டும். எமது பிள்ளைகளுக்கு அது சம்பந்தமான விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் இதை கவனமாக பாதுகாப்பார்கள், இந்த ஈமானை கவனமாக பாதுகாப்பார்கள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்தை சரிவர பாதுகாப்பார்கள். இதில் நாம் ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும். இது சம்பந்தமாக எமது குடும்பங்களுக்கு மத்தியிலே, பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாம் தெளிவை கொடுக்க வேண்டும், பேச வேண்டும். இணை வைப்பென்றால் என்ன? பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள், மனிதனை அழித்து நாசமாக்கக்கூடிய பெரும்பாவங்கள், அப்ப ஏழு பெரும்பாவங்களை ஒரு இடத்துல சொல்கிறார். அதுல முதலாவது என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாகும். முதலாவது பாவமே அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாகும். இரண்டாவது சூனியமாகும் என்று ஏழு பாவங்களை சொல்கிறார்கள். அப்ப முதல் நிலை பாவம் இணை வைப்பதாகும், அல்லாஹ்வினுடைய ஹக்கிலே விளையாடுவதாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இணை வைப்பு. இது முதலாவது, ஒரு மனிதனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய விஷயங்களை இணை வைப்பு முதன் முதலாவது. இரண்டாவதாக அந்த அறிஞர் குறிப்பிடுறாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை, அதுவும் இதுல இருந்து பிரிந்த ஒன்றுதான், இணை வைப்பு சம்பந்தப்பட்ட ஒன்றுதான். ஆனால் இதை மனிதர்கள் அற்பமாக கருதி விடுவதால் இதை நிறைய பேர் செய்கிறாங்க. அது மனிதனை ஈமானை விட்டு வெளியேற்றிவிடும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்று அவர்களுக்கு தெரியாது. எனவே அவர்கள் இதை இரண்டாவது, ஈமானை முறிக்கக்கூடிய இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய இரண்டாவது அம்சமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால், யார், கவனமாக கேளுங்க, யாரு, இது இரண்டாவது, யாரு தனக்கும் தன்னுடைய ரப்புக்கும் இடையில் இணைப்பு பாலமாக யாரை ஒருவதாவது ஏற்படுத்தி கொண்டோ, எவரையாவது ஏற்படுத்தி கொண்டோ அவரிடம் வேண்டுவது,
அவரின் மீது நம்பிக்கை வைப்பது, அவரின் மீது தவக்குள் வைப்பது, அவரிடம் கேட்பது. கஷ்டம் வந்தால் அவரை ஒரு அல்லாஹ்வுக்கு கிட்ட கொண்டு போய் எம்மை விடுவார் என்று நாம் ஆதரவு வைத்து அவரிடம் செல்வது. இப்படிப்பட்ட செயலை செய்பவர்கள் ஈமானை இழந்து விடுகிறார்கள். திரும்ப சொல்றேன், நீட்டிட்டு போனாலும் சில நேரம் புரியாது. திரும்ப சொல்றேன், அல்லாஹ்வை நேரடியாக கேட்க வேண்டியவர்கள், அல்லாஹ்விடம் நேரடியாக முறையிட வேண்டிய அடியார்கள், அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு இணைப்பு பாலத்தை, ஒரு இடைத்தரகரை ஏற்படுத்திக் கொள்வது, ஒரு நபியையோ ஒரு வலியையோ அல்லது ஒரு மலக்கையோ ஒரு ஆளை ஏற்படுத்திக் கொள்வது. இப்படி சிலர்கள் வழிகட்டிருக்கிறார்கள். பிரார்த்தனை செய்ய போனால் அவர்கள் அல்லாஹ்விடம் நேரடியாக கேட்டால் எமக்கு கிடைக்குமோ தெரியாது, எனவே இன்னார பிடிச்சால் அல்லாஹ்விடம் கேட்டு பெற்று தருவார்கள். எனவே அவரை நெருங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வை நெருங்குவதற்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் இவருக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. நோக்கம் என்ன? நோக்கம் இவரை நெருங்கிட்டால் இவர் அல்லாஹ்வை கிட்ட நம்மளை கொண்டு போய் விட்டுருவாரு, அதற்கு பிறகு நாம கேட்டால் நமக்கு எல்லாம் கிடைச்சிடும், இப்ப கேட்க முடியாது என்ற எண்ணத்திலே இப்படி சில நல்லடியார்களை, இறைநேசர்களை, மலக்குமார்களை, நபிமார்களை இடைத்தரர்களாக வச்சுக்கொள்வாங்க. இது மிகப்பெரிய இணை வைப்பாகும். அல்லாஹ் நம்மளை படைச்சவன், எம்மை படைத்த நாயன் எம்மை பற்றி தெளிவாக புரிந்திருக்கிறான். அல்லாஹ்வை மனிதனுடைய இடத்துல வைத்து நாம் யோசிக்க கூடாது, சிந்திக்க கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய அடியார்கள் என்னிடம் கேளுங்கள் என்கிறான். எப்படி? நீங்கள் என்னுடைய அடியார்கள் என்னிடம் முறையிடுங்கள், என்னிடம் உதவி தேடுங்கள். என் தொழுகையிலே நாம் நின்று கொண்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோம். என்ன ஓதுகிறோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். யா அல்லாஹ், உன்னையே வணங்குவோம், உன்னிடமே உதவி தேடுவோம், உன்னிடமே உதவி தேடுவோம். உன்னிடம் மட்டும் வரல, உன்னிடமே உதவி தேடுவோம். அப்படி என்றால் வேறு யாரிடம் போய் நிற்க மாட்டோம் என்பதை ஐவேளை தொழுகையிலும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று சொல்லக்கூடிய நாம் என்ன சொல்கிறோம் என்று புரியாமல் சில நேரங்களிலே இன்னும் சில ஆக்களிட்ட போய் நின்றுகிறோம். இது மிகப்பெரிய இணை வைப்பாகும். எனவே தான் நான் உங்களிடம் சொன்னேன், வணக்கம் என்பது தொழுகை மட்டுமல்ல, துவா கேட்பது, உதவி தேடுவது, இதுவும் மிகப்பெரிய வணக்கமாம். வணக்கத்தில் ஒரு அங்கம், வணக்கத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் அல்லாஹ்விடம் உதவி தேடுவது, பாதுகாப்பு தேடுவது, துவா செய்வது. எந்த அளவுக்கு நபி அவங்க சொல்றாங்க கேட்டால், அத்துவா ஹுவல் ஐபாதா, நீங்க துவா கேட்கறீங்கள, அதுதான் வணக்கம்ங்கிறாங்க. எப்படி? நீங்க துவா கேட்கிறீர்களே அது மிகப்பெரிய வணக்கம் என்கிறாங்க, அதுதான் வணக்கம்ங்கிறாங்க. ஒரு மனிதன் வணக்கம் என்றா என்ன? வணக்கம் என்பது நாம அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்துவதுதான் வணக்கம். தக்பீர் கட்டிக்கொண்டு குனிவது, கீழே தலையை கொண்டு வைப்பது, இதெல்லாம் எதை காட்டுகின்றது? யா அல்லாஹ், நாம் அடியார்கள், பலவீனர்கள், உனக்கு முன்னால் நீ எங்களுடைய எஜமான், அதை நிரூபிப்பதுதான் வணக்கம். ஒரு மனிதன் துவா கேட்பது, ஒரு தேவையை முறையிடுவது அவனுடைய பலவீனத்தால், அவனால் முடியாததைத்தான் இன்னொரு ஒரு கேட்பான். அப்ப பிரார்த்தனை என்பது, தேவையை கேட்பது என்பது அவனுடைய பலவீனத்தை காட்டுகின்றது. அந்த பலவீனத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் மட்டும்தான் கேட்க வேண்டும், அதை முறையிட வேண்டும் என்பதற்காக நபி அவங்க துவா ஒரு வணக்கம் என்கிறான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மக்காவாசிகளை பற்றி குர்ஆன் சொல்கிறது. நபி அவங்க இறை தூதராக வந்த நேரம் மக்காவாசிகள் எப்படி இருந்தான்? நபி அவங்க இறை தூதராக வந்த நேரத்தில் மக்காவாசிகளுக்கு அல்லாஹ்வை தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு தெரியுமா? சில ஆக்கள் தலையாட்டுறாங்க தெரியும்னு சொல்லி, சில ஆக்கள் இப்போ அவங்களுக்கு அந்த சிந்தனையே வருகிறது, அவர்களுக்கு அல்லாஹ்வை தெரியுமா தெரியாதா? அல்லாஹ் தான் படைத்தவன் என்பது அவர்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் தான் உணவளிக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரியுமா? சில ஆக்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே தான் பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் குர்ஆனுடைய வசனங்களை மிக ஆழமாக சிந்தனையுடன் படித்து பாருங்கள். அவர்கள் நபி அவங்க இறை தூதராக வந்த நேரத்தில் மக்காவாசிகள் அல்லாஹ்தான் அவர்களுடைய ரப் என்பதை தெளிவாக ஏற்றுக்கொண்டு தான் இருந்தார்கள். அல்லாஹ்தான் ராசி உணவளிப்பவன் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்தான் மாலிக், ஆட்சியாளர் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். குர்ஆனிலே ஏகப்பட்ட வசனங்களிலே அதை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். சூரத்து யூனுஸிலே சொல்லும்போது
நபியே, நீங்கள் அவர்களிடம் கேட்டு பாருங்கள், குல் மையர்சுகுக்கும் மின சமாவாதி வல் அர்த் அம்மை யம்லிகு சம் அவல் அப்சார் ومن يخرج الحي من الميت ويخرج الميت من الحي ومن يدبر الامر فسيقولون الله அபியே, நீங்கள் இவர்களிடம் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு வானிலிருந்து உணவளிப்பவன் யார், பூமியிலிருந்து உங்களுடைய உணவுக்கான மரம் செடி கொடிகளை முளைக்கச் செய்பவன் யார், உங்களுடைய செவிப்புலன்களையும் உங்களுடைய பார்வையையும் யார் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான், செத்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து செத்தவற்றையும் செத்தவையையும் வெளிப்படுத்தக்கூடியவன் யார், இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிப்பவன் யார், யாருடைய கையிலே இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிகாரம் உண்டு, இப்படியெல்லாம் நீங்கள் நபியே உங்களுடைய இந்த மக்காவாசிகளிடம் கேட்டு பாருங்கள், பதில் என்ன வருமாம், இவ்வளவும் செய்வது அல்லாஹ், அவர்கள் சொல்லுவார்களாம் அல்லாஹ் என்றுதான் சொல்லுவார்கள். அப்ப பிரச்சனை எங்க இருக்கிறது, என்ன பிரச்சனை என்றால், இவ்வளவெல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்கு மறுத்தார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம், நாம் எமது கடவுள்களை விடமாட்டோம், அவர்களையும் சேர்த்து கொண்டுதான் வணங்குவோம் என்பதுதான் அவங்க இருக்கின்ற பிரச்சனை. இவ்வளவெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களே, அல்லாஹ் தான் ரப்பு, அவன் தான் ஹாலிக், அவன் தான் ராசிக், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறீர்களே, எனவே அவனையே வணங்குங்கள் என்று சொன்னால் அதற்கு ரெண்டு காரணங்களை சொல்றாங்களா, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க கரெக்டா ஏற்றுக்கொள்கிறீர்களே, அல்லாஹ் தான் ராசிக், அவன் தான் உணவளிப்பவன், அவன் தான் பாதுகாப்பவன் என்று கேட்கும் போதெல்லாம் சொல்கிறீர்களே, அப்ப இப்படிப்பட்ட ஒருவனை அல்லவா வணங்க வேண்டும் என்று கேட்டால், ஏன் நீங்கள் சிலைகளை போய் வணங்குகிறீர்கள் என்று கேட்டால், அதற்கு ரெண்டு பதில் சொல்றாங்க. அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். சூரத்து யூனுஸிலே செல்லும் போது, وَيَعْبُدُونَ مِن دُونِ اللَّهِ مَا لَا يَضُرُّهُمْ وَلَا يَنْفَعُهُمْ وَيَقُولُونَ هَؤُلَاءِ شُفَعَاؤُنَا عِنْدَ اللَّهِ இதான் அவங்களோட பதில். அவர்களுக்கு எந்த நன்மையையோ எந்த தீங்கையோ செய்ய முடியாத ஆற்றல் இல்லாதவற்றையெல்லாம் அவர்கள் வணங்குகிறார்கள். யாரு, மக்காவாசிகள் சிலையை கல்லை போய் வணங்குகிறார்கள், அதால் எதுவும் செய்ய முடியாது. இதை ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டால், இவைகள் அல்லாஹ்விடம் எமக்கு சிபாரிசு செய்யும். இவங்களை வணங்குற நோக்கம் என்ன என்று கேட்டால், ஷுஃபாஉனா இந்தல்லாஹ், பதில பாருங்க, இந்தல்லாஹ், அல்லாஹ்விடம் இவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள், எம்மை கொண்டு போய் அல்லாஹ்விடம் நெருக்கி விட்டு பாதுகாப்பு தேடி தருவார்கள் என்பதற்காக வணங்குகிறோம். இது அல்லாஹ்வுக்கு தெரியாதா, உங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய உங்களை படைத்தவனுக்கு தெரியாதா, இவர்கள் தான் வந்து செல்ல வேண்டுமா, உங்களை அறிமுகப்படுத்த வேண்டுமா என்று அல்லாஹ் தான் அந்த வசனத்திலே கேட்கிறார். அல்லாஹ்வுக்கு தான் உங்களை பற்றி தெரியுமே, ஏன் இவர்களை கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள், உங்களுக்கு எப்படி என்ன தர வேண்டும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியுமே, அவனிடம் கேளுங்கள், யாருக்கு கொடுக்க வேண்டும் அவருக்கு கொடுப்பான், யாரை தடுக்க வேண்டும் அவரை தடுப்பான், இடையில் யாரும் தேவையில்லை என்று அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிறார். இது ஒரு காரணம். அதே போல சூரத்து ஜுமர்லே சொல்லும் போது, மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஜுல்ஃபா, இரண்டாவது காரணம், கிட்டத்தட்ட இரண்டும் ஒன்றுதான், சின்ன வித்தியாசம் இருக்கிறது. அங்கு ஷஃபாஅத் செய்வார்கள் என்று சொல்றாங்க, இந்த இடத்திலே சொல்கிறார்கள், இவர்கள் அல்லாஹ்விடம் எம்மை நெருக்கி விடுவார்கள். நமக்கு தானாக நெருங்க முடியல, அல்லாஹ்வை தானாக நாங்களாக நெருங்க முடியல, இவங்களை வணங்கினால் அல்லாஹ்விடம் எமக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள். அப்ப அல்லாஹ்வை நெருங்குவது எப்படி என்று அவங்க நினைத்திருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஆக்களை வணங்கினால் அல்லாஹ்வை நெருக்கி விடுவார்கள். அப்ப இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மக்கள் தர்கா வழிபாட்டில் ஈடுபடுவதும், மற்றவர்களுக்காக நேர்ச்சி செய்வதும், நல்லடியார்களை அழைப்பதும், அவர்களை அல்லாஹ்வின் மீது மஹப்பத் வைப்பது போன்று அவர்களின் மீது மஹப்பத் வைப்பதும், அல்லாஹ்வை அஞ்சுவது போன்று அவர்களை அஞ்சுவதும் இப்படியான காரணங்களுக்காக வேண்டிதான். இது இவர்கள் எமக்கு அல்லாஹ்விடம் ஏதாவது நன்மையை ஏற்படுத்தி தருவார்கள்,
இவர்களுடைய கையிலும் இப்படியான ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ற நோக்கத்தில் செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அப்படி இல்லை, நீங்கள் கேட்டால் என்னிடம் கேளுங்கள், அல்லாஹ்வை எப்படி நெருங்குவது, அல்லாஹ்வை எப்படி நெருங்குவது. நம்மளை படைத்த நாயனை நாம் சொற்பமாக அற்பமாக மதிப்பீடு செய்ததால் தான் இப்படியான தவறுகளில் நாம் ஈடுபடுகிறோம். அல்லாஹ்வை எப்படி நெருங்குவது, என்ன விஷயத்தால் நீங்கள் அல்லாஹ்வை நெருங்குவீர்கள்? நபி அவங்க அதை சொல்கிறாங்க, உங்களை படைத்த இறைச்சகன் உங்களுக்கு சொல்கிறான். ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஓர் அடியான் என்னை நெருங்குவதாக இருந்தால் நான் அவனுக்கு கடமையாக்கி இருக்கின்றேனே ஃபர்லான விஷயங்கள், இதை செய்து ஒரு அடியான் என்னை நெருங்குவதைப் போல வேறு எந்த முறையிலும் நெருங்க முடியாது. அப்ப அல்லாவை எதன் மூலமாக நாம் நெருங்கலாம் என்று ஹதீஸுல் குதுசியிலே அல்லாவே சொல்கிறான், நான் கடமையாக்கி இருக்கிறேனே கடமைகள், இதை சரிவர நீங்கள் செய்தால் அதை போன்ற நெருக்கத்தை என்னிடம் வேறு எந்த விஷயத்தாலையும் நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது. நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றானா, வமா ஸால அபதி யதகர்ரபு இலைய பின்நவாஃபில், அடுத்த கட்டமாக ஃபர்லான விஷயத்தை செய்து நெருங்குகிறீர்கள், இன்னும் நெருக்கம் வர வேண்டுமா, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை அதிகம் செய்யுங்கள், அதை செய்தால் இன்னும் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நெருக்கத்தை நீங்கள் பெற்றுவிட்டால் அந்த அதே செய்தியில் நஃபிலான வணக்கத்தையும் செய்து அல்லாஹ்வை நீங்கள் நெருங்கிவிட்டால் நீங்கள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு மாறிவிடுவீர்கள் என்றால் அப்போது உங்களுக்கு எந்த ஒரு அவுலியாவும் தேவைப்படாது, எந்த ஒரு நபியும் தேவைப்படாது, எந்த ஒரு மலக்கும் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் பார்க்கும் கண்ணாக, நீங்கள் பிடிக்கும் கையாக, நீங்கள் நடக்கும் காலாக நான் மாறிவிடுவேன். அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஹதீஸுல் குத்சி, நான் மாறிவிடுவேன். அப்படி என்றால் அடுத்ததாக கடைசியாக சொல்கிறான், நீங்கள் எதையாவது கேட்டால் உடன் தருவேன். இப்போ நீங்கள் இப்போ நெருங்கிட்டீங்கல்ல, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்க, எனவே நீங்கள் கேட்டால் வலையின் சாலனியிலோத்து என்னஹு, நீங்கள் கேட்டால் உடன் அதை தருவேன், நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். வலையின் இஸ்தாதனியில ஓ இதென்னஹு, என்னிடம் பாதுகாப்பு தேடினால் பாதுகாப்பு அளிப்பேன். அப்ப எதன் மூலம் நம்ம எம்மை நெருங்கி விட்டு கேட்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், ஆட்களை கொண்டு வந்து நெருங்கி விட்டு கேட்க சொல்லல, ஆளுகளை கொண்டு வந்து ஆட்களை நிறுத்தி அல்லாஹ்வை நெருங்க வச்சு நெருங்க சொல்லி சொல்லல, ஃபர்தான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள், இதை செய்தால் என்னை நெருங்கி வந்து விட்டீர்கள். எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பார்ப்பது அல்லாஹ் விரும்பினதைத்தான் பார்ப்பீர்கள், கேட்பது உங்களுடைய ரப்பு விரும்பினதை தான் கேட்பீர்கள், நீங்கள் நடந்து செல்வது உங்களுடைய ரப்பு திருப்தியாக திருப்திப்படக்கூடிய இடங்களுக்கு தான் நடந்து செல்வீர்கள். கேட்டால் உடனே கிடைக்கும், பாதுகாப்பு தேடினால் உடனே பாதுகாப்பு வந்துடும். இப்படி அல்லாஹ் தெளிவாக சொல்லி இருக்க மக்கள் என்ன செய்கிறார் என்று கேட்டால், இல்லை அப்படியெல்லாம் நாம் நெருங்க முடியாது, நமக்கு ஆளுகள் தேவை, எனவேதான் அல்லாஹ்விடம் கேட்பதில்லை, அல்லாஹ்விடம் நெருக்கத்தை பெறுவதற்கு வணக்கங்களில் ஈடுபடுவதில்லை, தர்காக்களுக்கு பின்னால் நல்லடியார்களுடைய மஹப்பத்துக்கு பின்னால் அலைந்து திரிந்து அதிலேயே பணங்களை செலவழித்து ஏமாறுவதுதான் எமது அதிகமான மக்களுடைய வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவுலியாக்களை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அவுலியாக்கள் என்ற நல்லடியார்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சுகிறோம், எந்த அளவுக்கு அடியார்களான வலிமார்களை அஞ்சுகிறோம், இவற்றையெல்லாம் நாம் சரிவர நிறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எமது ஈமானை பாதிக்கக்கூடிய எப்படியான விஷயங்கள் குர்ஆனிலும் ஹதீதிலும் மிக தெளிவாக ஈமானுடைய விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் எமக்கு விளங்கப்படுத்தி இருக்க நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எமது குடும்பத்தை இதிலிருந்து எப்படி பாதுகாக்கலாம் என்பதற்கான நடவடிக்கைகளில் அவசரமாக இறங்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தோடு முடிவடைகின்ற வாழ்க்கையில் நாம் வாழவில்லை, நாம் இன்னொரு வாழ்க்கையில் உண்மையான வாழ்க்கையை அடைவதற்கான போராட்டத்தில் இருக்கிறோம், இதில் தோற்றுவிடக்கூடாது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால், குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள், மக்கள் இடைவைப்பில் விழுகிறது இந்த விஷயத்தில் தான், துஆ விஷயத்தில், மற்றவர்களிடம் தேவைகளை கேட்கிற விஷயத்தில் துஆ. குர்ஆனில் நீங்க பாருங்க, அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்க வேண்டாம் என்று சொல்வதை விட குர்ஆனிலே அல்லாஹ் அல்லாதவர்களை கூப்பிட வேண்டாம், அழைக்க வேண்டாம், பிரார்த்திக்க வேண்டாம் என்றுதான் அதிகம் வந்திருக்கிறது.
கவனமாக நீங்க கவனமாக குர்ஆன் வசனங்களை படித்து பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வை விளங்கப்படுத்துகின்ற வசனங்களிலெல்லாம் அல்லாஹ்வை நீங்கள் வணங்க, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அவனை அன்றி வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்று சொல்லாமல் அல்லாஹ்வையே அழையுங்கள், கூப்பிடுங்கள், வேறு யாரிடமும் கையேந்தி பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்றுதான் வந்திருக்கிறது. ஏனென்று கேட்டால் துவா கேட்டுத்தான் மனிதன் ஷிர்கில் விழுந்திருக்கிறான். அதிகமாக அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து அவர்களை இரட்சிக்க தேடி பாதுகாப்பு தேடித்தான் ஈமானை இழந்திருக்கிறான், இணைவைப்புள் விழுந்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் இந்த துவா துவா என்று எல்லா இடத்திலும் சொல்வது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திர் அத்தியாயத்திலே சொல்கிறான், வல்லதீன தத்உன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கத்மீர், நீங்கள் அல்லாஹ் அன்றி வணங்குகிறீர்களே என்று சொல்லாமல் அல்லாஹ் அன்று நீங்கள் அழைக்கிறீர்களே என்றுதான் சொல்லியிருக்கிறான். தத்உன என்றால் வணங்குகிறீர்கள் என்றால் தஅபுதுன என்று வர வேண்டும். வணங்குகிறீர்கள் என்றால் தஅபுதுன, இந்த இடத்துல எப்படி வந்திருக்கிறது? வல்லதீன தத்உன, நீங்கள் அழைக்கிறீர்களே, துவா செய்கிறீர்களே, கேட்கிறீர்களே, பிரார்த்தனை செய்கிறீர்களே, இவர்கள் மாயம்லி கூனமின் கத்மீர், ஒரு அற்பமான விஷயங்களை கூட தமது கையில் வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் இல்லாதவர்கள். கத்மீர் என்பது அந்த ஈத்தங் ஈச்சம்பழத்தினுடைய அந்த வித்திலே இருக்கின்ற அந்த வெள்ளை நிறப்படலம், அது சாதாரணமான மென்மையானது, அதை கூட அவர்களுடைய அதிகாரத்தில் வைத்திருப்பதற்கு, அதை படைப்பதற்கு அதிகாரம் இல்லாதவர்களைத்தான் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன் தத்உஹும், நீங்கள் கூப்பிட்டாலும் லா யஸ்மஊ துஆக்கும், அவர்கள் உங்களுடைய துவாவை கேட்க முடியாது, அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள், அவர்கள் வேறொரு பர்சக் என்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இம்மையை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான தொடர்பும் அறிவும் அவர்களுக்கு இருக்காது. நீங்கள் அழைத்தாலும் லா யஸ்மஊ துஆக்கும், உங்களுடைய அழைப்பை அவர்கள் கேட்க மாட்டார்கள். வலவு சமயம் அப்படித்தான் கேட்டார்கள் என்று இருந்தாலும், கேட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, முடிவு என்ன? மஸ்தஜாபுலக்கும், அவர்களால் பதில் தர முடியாது. முடிவு என்ன? பதில் தர முடியாது. வயோமல் கையாமதி, இதோட முடிவடையாது இந்த விஷயம், இந்த தவறு லேசானது என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். வயோமல் கையாமதி, நாளை மறுமையிலே யக்ஃபுரூன பிஷிர்க்கிக்கும், நீங்கள் செய்த இந்த ஷிர்க் இருக்கிறது இதற்கும் எமக்கும் சம்பந்தம் இல்லை என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் மறுப்பார்கள். எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த துவா கேட்டதை அல்லாஹ் ஷிர்க்னு சொல்றான் இந்த வசனத்திலே. அவர்களை அழைத்தீர்கள், அது இணை வைப்பாகும், நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிக்கும் போது நீங்கள் உங்களை கடவுள் என்று சொன்னீர்களா, இவர்கள் உங்களிடம் தானே வந்தார்கள், உங்களை கூப்பிட்டார்கள், என்னை நான் ஒரு இறைவனாக மேலே இருந்து கொண்டிருக்க, இவர்களை படைத்த இறைவனாக மேலே பார்த்து கொண்டிருக்க உங்களிடம் வந்தார்களே, நீங்கள் தான் சொன்னீர்களா என்ற விசாரணையின் போது என்ன பதில் சொல்வார்களாம்? எமக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, யக்ஃபுரூன், மறுத்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான், வலா யுனப்பிஉக மிஸ்லு ஹபீர், அல்லாஹ்வை போன்ற எல்லாவற்றையும் விளங்கும் ஆற்றல் உள்ளவன், இதை விளங்கப்படுத்துவது போன்ற நபியே, இப்படிப்பட்ட செய்திகளை வேறு யாரும் உமக்கு சொல்ல மாட்டார்கள். யா அய்யுஹன்னாஸ், உலக மக்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள், வித்தியாசம் இல்லாமல், ஆண்டான் அடியான் என்றோ ஏழை பணக்காரன் என்றோ எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லோரும், எல்லோரும் நபிமார்களோ மலக்குகளோ இறைநேசர்களோ எல்லோரும் ஃபுகராஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள் நீங்கள் எல்லோரும். தேவையற்றவன் யாரு தெரியுமா? வல்லாஹு ஹுவல் கனி, அல்லாஹ்தான் தேவையற்றவன். அல்லாஹ் தஆலா அவனை அறிமுகம் செய்கிறான் இந்த இடத்துல, வல்லாஹு ஹுவல் கனி, அவன்தான் தேவையற்றவன், எந்த தேவையும் அடியார்களிடம் அவனுக்கு கிடையாது. வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அவன்தான் புகழுக்குரியவன் என்று தவசனம் முடிகிறது. அப்ப இப்படி தெளிவாக அல்லாஹ்வுக்கு இமாமுக்கும் இடையில் மனிதர்களை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது, எல்லா தேவைகளும் அடியார்கள் என்னிடம் முறையிட வேண்டும், அப்படி செய்வது மிகப்பெரிய இணை வைப்பு என்பதை இதைவிட தெளிவாக சொல்ல வேண்டுமா? இன்னொரு வசனத்தை சொல்கிறேன், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமன் அதல்லு மிம்மன் யதுஉ மின் துனில்லாஹி மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமதி வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன். பாருங்க, இந்த வசனம் முக்கியமான வசனம். கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் இந்த வசனங்களை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துடன், ஒரு படிப்பினையுடன்,
ஆழ்ந்த சிந்தனையுடன் இந்த வசனங்களை நாம் படிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் அதல்லு மிம்மன் யதுஊ மின் துனில்லா, லா இலாஹா இல்லல்லாஹ்வை குர்ஆன் விளங்கப்படுத்துவது போல வேறு எந்த புத்தகமும் உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட உதாரணங்கள் தெளிவுடன் தான் இந்த குர்ஆன் வசனங்கள் ஒரு மனிதன் இணை வைப்புல விழக்கூடாது என்பதற்காக நமக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதையும் தவறித்தான் மனிதர்கள் வழிகேட்டில் இணை வைப்பில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? குர்ஆனை அர்த்தம் சிந்தித்து ஓதுகின்ற சமுதாயமாக இன்னும் நாம் மாறவில்லை. வெறுமனே நன்மைக்காக ரமலான் வந்தால் மாத்திரம் ஓதக்கூடிய சமுதாயமாகத்தான் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனை அர்த்தம் புரிந்து அர்த்தத்தை சிந்தித்து ஓத வேண்டும் என்ற முஸ்லீம்களாக இன்னும் நாம் மாறவில்லை. அற்ப சொற்பமானவர்களுக்கு தான் அல்லாஹ் அந்த அருளை புரிந்திருக்கிறான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தில் எப்படி அல்லாஹ் சொல்கிறான், வமன் அதல்லு மிம்மன் யதுஊ மின் துனில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களை துவா செய்பவன் கூப்பிடுபவன் இவனை விட வழிகேடன் உண்டா? எப்படி வரல? அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குபவர்களை விட வழிகேடர்கள் உண்டான்னு வரல. எப்படி வருகிறது? அல்லாஹ் அவை விட்டு விட்டு வேறவர்களிடம் பிரார்த்தனை செய்கிறானே இவனை விட வழிகேடன் உண்டா என்றுதான் அந்த வசனம் வருகிறது. அப்ப அழைக்கிற விஷயத்துல பிரச்சனை இருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, உலகம் அழியும் வரைக்கும் அவர்களால் பதில் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களை அழைப்பவனை விட வழிகேடன் உண்டா என்று இந்த வசனம் கேட்கிறது. வஹும் அன் துஆஇஹிம் காஃபிலூன், நீங்கள் அழைக்கிறீர்களே துவா செய்கிறீர்களே, இவர்கள் வேறொரு உலகத்தில் இருக்கிறார்கள், உங்களுடைய பிரார்த்தனையை விட்டு வேறொரு திசையில் இருக்கிறார்கள். வஇதா ஹுஷிரன்னாஸ், பாருங்க, வஇதா ஹுஷிரன்னாஸ், நாளை மறுமையில் எல்லோரும் ஒன்று திரட்டப்படும் போது, கானூலஹும் அதான், இவர்கள் யாரை வணங்கினார்களோ கூப்பிட்டார்களோ இவர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் நிற்பார்கள். பாருங்க, நம்முடைய கபரடியே வந்தான், எம்மை அழைத்தான், எமக்காக நேர்ச்சைகள் செய்தான், அல்லாவிடம் எம்மை கொண்டே விடுவான் என்று என்னென்னவோலாம் செய்தான். எனவே அல்லாவிடம் கொஞ்சம் பேசுவோம், இவனுக்கு அல்லாவிடம் பேசுவோம் என்று கூட பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்கள் அல்லாவுக்கு முன்னால் எதிராளிகளாக நின்று விடுவார்கள். இவர்கள் எம்மை கூப்பிட்டதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி விடுவார்கள். மிக தெளிவாக இந்த வசனம் சொல்கிறது. கானூ லஹும் அஅன் வ கானூ பி இபாதத்திஹிம் காஃபிரீன், இவர்கள் செய்த இந்த வணக்கம் இருக்கிறது, இந்த துஆ வணக்கம், இது வணக்கம் என்கிற அல்லாஹ் தஆலா, இவர்கள் துவா செய்த இந்த வணக்கம் இருக்கிறது, இதற்கும் எமக்கும் சம்பந்தம் இல்லை என்று மறுத்து விடுவார்கள். இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மதிப்புக்குரிய சோர்களே, நிறைய பேர் இணை வைப்பில் விழுவதற்கு இந்த இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையில் ஒருவர் தேவை, அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது இந்த ஒரு மனிதனை பகிரங்க இணை வைப்பிலே விட்டுவிடும். குர்ஆன் வசனத்துடன் நேரடியாக மோதி ஒரு மனிதனுடைய ஈமானை முழுமையாக சிதைத்துவிடக்கூடிய ஒன்றுதான் இப்படியான இடைத்தரர்களை ஏற்படுத்திக் கொள்வது என்பதை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமான ஒரு சிந்தனை உள்ளவர் கூட இந்த வசனங்களை பார்க்கும் போது புரிந்து கொள்ளலாம். இது இரண்டாவது. இன்ஷா அல்லாஹ் மூன்றாவது நாளாவது எதிர் வருகின்ற இன்ஷா அல்லாஹ் நாளை சுருக்கமாக மற்ற விஷயங்களை சொல்லுவோம். ஏனென்று கேட்டால் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் என்பதற்காக நீண்ட நேரம் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தி விட்டேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மற்ற என்னென்ன விஷயங்களால் ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சுருக்கமாக சொல்லலாம். எதை நாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தினோமோ அதை நானும் நீங்களும் எமது வாழ்க்கையிலே இறுதி மூச்சு வரைக்கும் பேணி வருவதற்கு அமுல்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. ஸல்லல்லாஹு வஸல்லம وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.